வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு உருண்டை தான் பார்க்க போகிறோம் நார்மலாக உருண்டை குழம்பு பருப்பில் செய்வாங்க இன்றைக்கி நம்ம பருப்பு இல்லாமல் வித்தியாசமாக வாழைக்காய் வச்சு செய்ய போகிறோம் வாழைக்காவை தோலோட குக்கரில் வேக வச்சு எடுத்து இது நல்லா திருவிக்கோங்க திருவிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ இதை எண்ணெயில் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்னைக்கு வித்தியாசமாக குழம்புல போட்டு செஞ்சு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம் இதே பொறிச்ச எண்ணெயில் நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க இதை மிக்சியில் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து வதக்கிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பளம் சைஸில் புளி எடுத்து அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைசி வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினோடனே இந்த புளி தண்ணி எடுத்து அதில் அப்படியே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதியணும் நம்ம நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்ல குழம்ப வந்து விடுங்க கொதிஞ்சதுக்கப்புறம் இந்த குழம்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே இந்த வாழைக்காவை ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா சூட்டோட ஆட் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும் சில சமயம் ஸோ கொஞ்சம் வார்ம் ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே இந்த வாழைக்காவை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சுவையான வாழைக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே இது சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும் வீட்டில் எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது ரொம்பவே வித்தியாசம் வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும் இதுக்கு நீங்கள் புளி காரம் மட்டும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் தட்டில் பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன் கேரட் பொரியல் வச்சிருக்கேன் இந்த உருண்டை குழம்பு வச்சிருக்கேன் ஸோ இந்த காம்பினேஷன் சூப்பர்வாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த உருண்டை குழம்பு ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையோடு இருக்கும் ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்